நாராயணியம் என்னும் ஒரு நூல் ஒரு இடைக்கால சம்ஸ்கிருத உரையாகும். இதை எழுதி இசையமைத்தவர் மேலப்பத்தூர் நாராயண பட்டாத்ரி. நாராயணியம் பாகவதத்தை 1034 கவிதைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. நாராயணியம் நாராயண பகவானின் கதை. நாராயண பட்டாத்ரி பாகவத புராணத்தில் இருந்து மிகவும் பக்தி ரசத்துடன் கூடிய அத்தியாயங்களை தேர்ந்தெடுத்து நாராயணியத்தில் சேர்த்துள்ளார். விஷ்ணுவின் அவதாரங்கள் சிறப்பான மற்றும் தாழ்மையான மற்றும் பக்தியுடன் விவரிக்கப்பட்டுள்ளன. பட்டாத்ரி அத்தியாயங்களை புனிதமான பிரார்த்தனைகளாக மாற்றியுள்ளார். இறைவன் முன் முழுமையான வேண்டுதலுடன் பக்தி பரவசத்தை பொழிகிறார். தசகம் 8 உள்ள கடைசி ஸ்லோகமான அஸ்மின் பராத்மன் என்னும் தொடங்கும் ஸ்லோகம் சர்வரோக நிவாரணியாக போற்றப்படுகிறது. ஒரு கவிதையாகவும் பக்தி மார்க்கமாகவும் நாராயணியம் சம்ஸ்கிருத இலக்கியத்தில் மிக உயர்ந்த இடத்தை பிடித்துள்ளது. நாராயணியம் மேல்பத்தூரின் தலை சிறந்த படைப்பாகும். மேலும் அவரது அனைத்து படைப்புகளிலும் மிகவும் பரவலாக வாசிக்கப்படுவது. நாராயணியத்தின் பாராயணம் பக்தர்களின் மன மற்றும் உடல் ரீதியான துன்பங்களை குணப்பட்டு அற்புதமான சக்தியை கொண்டுள்ளது என்று நம்பப்படுகிறது. நாராயணியத்தின் நித்திய பாராயணம் பக்தர்களுக்கு ஆரோக்கிய சௌக்கியம் அடைய உதவும். நாராயணியம் என்பது ஒரு அற்புதமான ஸ்லோகம். இந்த நாராயணியத்தில் 100 தசகம் இருக்குது, அதாவது 100 அத்தியாயங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு சில அத்தியாயத்தில் 13 ஸ்லோகங்களும் ஒரு சிலதில் 10 ஸ்லோகங்களும் இருக்கும். நாராயண பட்டாதி ஒரு நோயினால் சினிமத்திற்கு அமலான போது குருவாயூரப்பன் சந்நிதியில் அமர்ந்து இந்த நாராயணியத்தை எழுதி மனமுருக வேண்டினார். அவர் 100வது தசகத்தில் கடைசி பாடலை பாடும்போது குருவாயூரப்பன் அவருக்கு காட்சி தந்ததாக வரலாறு. இன்றைக்கும் குருவாயூர் கோயிலில் குருவாயூரப்பன் சந்நிதிக்கு போகும் வழியில் உள்ள மண்டபம்தான் நாராயணன் பட்டர் அமர்ந்து பாடிய நாராயணிய மண்டபம் ஆகும். நம் காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாராயணியத்தை தான் பாராயணம் செய்வதோடு தன் பக்தர்களையும் பாராயணம் செய்யுமாறு அறிவுறுத்துவார். அத்தகைய ஸ்லோகம்தான் தசகம் 8 உள்ள கடைசி ஸ்லோகமான அஸ்மின் பராத்மன் என்று தொடங்கும் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், எந்த பொழுதில் வேண்டுமானாலும் சொல்லலாம், எந்த பொழுதில் தான் சொல்ல வேண்டும் என்கிற வரையறில்லை. எப்படிப்பட்ட நிலையிலும் சொல்லலாம். பூஜை நேரத்தில் செய்வது உசிதம். 9 மடங்குகளில் சொல்லலாம், 18 முறை 23 என்று சொல்லலாம். நான் கடந்த சில ஆண்டுகளாக இந்த ஸ்லோகத்தை சொல்லி வருகிறேன். எனக்கு இது நல்ல மன வலிமையையும் மன நிம்மதியையும் தந்துள்ளது. மேல்பத்தூர் நாராயண பட்டர். தேர் ஆர் 100 தசாகம்ஸ் இன் திஸ் ட்ரீட்டிஸ். நாராயணம் இஸ் த ஸ்டோரி ஆஃப் லார்ட் நாராயணம். நாராயணம் நரேட்ஸ் அ சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ் இன் த பாகவத புராணம், சூசிங் த மோஸ்ட் பைலஸ் இன் த லாட். த இன்கார்னேஷன்ஸ் ஆஃப் விஷ்ணு ஆர் ட்ரேஸ்ட் வித் ஹியூமிலிட்டி. பட்டாத்ரி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் த எபிசோட்ஸ் இன் டு சாலம் ப்ரேயர்ஸ், போரிங் அவுட் இஸ் சோல் இன் டோட்டல் சப்ளிகேஷன் பிஃபோர் த லார்ட். த ஸ்லோகா 13 அண்டர் தசாகம் 8 ஸ்டார்ட்ஸ் வித் அஸ்மின் பராத்மன் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் சர்வரோக நிவாரணி. Both as a poem and as a devotional hymn, Narayaniyam occupies a great place in Sanskrit literature. Narayaniyam is the masterpiece of Melpattur and is most widely read of all his works. The chant of Narayaniyam possesses wonderful power of healing mental and physical needs of devotees. The Nitya Parayana of Narayaniyam will enable devotees to attain Ayur Arogya Aishwaryam. Narayaniyam is a great treatise of Narayana Bhattacharya. There are 100 sarvams in this treatise. Simply put, these are 100 chapters. Some have 10 slokas and some have 13 slokas. When he was afflicted with diseases, Bhattar prayed to Lord Narayana, praising him and requesting him to bless the lowly human that he was. When he completed his last slok, the 100th visakha, Lord Narayana appeared before him and cured him of his afflictions. Even today, the hall to which you enter Guruvayurappan shrine, it is called Narayaniyam Hall. This is where Bhattar sat and wrote the whole Narayaniyam. Kanji Mahaperivar Sri Chandrasekhara Saraswati Swamigal regularly recited Narayaniyam and also advised his devotees to recite Narayaniyam and one sloka in particular. This sloka is in Dasagam 8, sloka 13, and starts with Asmin Paratman. This sloka can be recited by anyone, any number of times, any time during the day, and in any condition. If it is recited during puja, it is great. Best is to recite it in multiples of 9, 18, 27, etc. I have been reciting this sloka for the past few years and found immense peace of mind and confidence to face adverse health conditions. இப்போது நாம் தசகம் 8 ஸ்லோகம் 13 பாராயணம் செய்யலாம். அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே த்வமித்தம் முத்தாவித பத்மயோனிஹி அனந்தபூமா மமரோக ராசி நிருந்தி மாதாலய வாச விஷ்ணு. அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே
தமித்தம் முத்தாவித பத்மயோனி அனந்த பூமா மமரோக ராசி நிருந்தி மாதவய வாச விஷ்ணு அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே தமித்தம் முத்தாவித பத்மயோனி அனந்த பூமா மமரோக ராசி நிருந்தி மாதவய வாச விஷ்ணு அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே தமித்தம் முத்தாவித பத்மயோனி அனந்த பூமா மமரோக ராசி நிருந்தி மாதவய வாச விஷ்ணு அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே தமித்தம் முத்தாவித பத்மயோனி அனந்த பூமா மமரோக ராசி நிருந்தி மாதவய வாச விஷ்ணு அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே தமித்தம் முத்தாவித பத்மயோனி அனந்த பூமா மமரோக ராசி நிருந்தி மாதவய வாச விஷ்ணு அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே தமித்தம் முத்தாவித பத்மயோனி அனந்த பூமா மமரோக ராசி நிருந்தி மாதவய வாச விஷ்ணு அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே தமித்தம் முத்தாவித பத்மயோனி அனந்த பூமா மமரோக ராசி நிருந்தி மாதவய வாச விஷ்ணு அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே தமித்தம் முத்தாவித பத்மயோனி அனந்த பூமா மமரோக ராசி நிருந்தி மாதவய வாச விஷ்ணு அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே தமித்தம் முத்தாவித பத்மயோனி அனந்த பூமா மமரோக ராசி நிருந்தி மாதவய வாச விஷ்ணு அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே தமித்தம் முத்தாவித பத்மயோனி அனந்த பூமா மமரோக ராசி நிருந்தி மாதவய வாச விஷ்ணு அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே தமித்தம் முத்தாவித பத்மயோனி அனந்த பூமா மமரோக ராசி நிருந்தி மாதவய வாச விஷ்ணு அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே தமித்தம் முத்தாவித பத்மயோனி அனந்த பூமா மமரோக ராசி நிருந்தி மாதவய வாச விஷ்ணு அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே தமித்தம் முத்தாவித பத்மயோனி அனந்த பூமா மமரோக ராசி நிருந்தி மாதவய வாச விஷ்ணு அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே தமித்தம் முத்தாவித பத்மயோனி அனந்த பூமா மமரோக ராசி நிருந்தி மாதவய வாச விஷ்ணு அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே தமித்தம் முத்தாவித பத்மயோனி அனந்த பூமா மமரோக ராசி நிருந்தி மாதவய வாச விஷ்ணு அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே தமித்தம் முத்தாவித பத்மயோனி அனந்த பூமா மமரோக ராசி நிருந்தி மாதவய வாச விஷ்ணு அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே தமித்தம் முத்தாவித பத்மயோனி அனந்த பூமா மமரோக ராசி நிருந்தி மாதவய வாச விஷ்ணு